ும் தளறினும் என தொடு நோயே தொடரின் மூணொழு தெழிவேன் கடல் தனில் ஆமைதோடு கலந்த நஞ்சை மிடரின் வேதியனே இதுவோ யமையாழுமார் ஈவதொன்ற அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி ஓம் மேன்மைகள் சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து புத வாரம் என்கின்ற புதன்கிழமை நாம் ஆசாரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இவ்வாறு இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதோடு இன்று சிவனுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் பூஜைகள் ஆராதனைகள் உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பு இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமாணத்திலே சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெறும் அவ்வாறு அந்த நந்தியம்பெருமானத்திலே பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கும் இடையிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக இந்த வழிபாடுகளெல்லாம் செய்து அங்கே பிரதோஷ மூர்த்தி உற்சவராக விளம்பறுகின்ற பொழுதிலும் ஏனைய காலங்களைப் போல நாம் ஆலயத்தை வருவதல்ல இந்த பிரதோஷ காலத்திலே சோமசூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலே ஆரம்பித்து கோமுகேவரை சென்று மீண்டும் நந்திய பெருமாணத்தில் வந்து இவ்வாறு மூன்று முறை சோமசூத்திர பிரதட்சணம் செய்து அந்த பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து அங்கு பிரசாதமாக காப்பரிசி வழங்கப்படும் அதையும் பெற்று திரையுலெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையில் இந்த பிரதோஷ விருது அனுஷ்டானத்திலும் கலந்து கொள்வதோடு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீன்பாடும் தேநாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா கற்குடா என்கின்றதாகிய இந்த பதியிலே மூன்று முனைகளிலும் கடலால் சூழப்பட்ட முனை ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய பட்ச பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பட்சமாக மகா யாக ஆரம்பமும் இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை தைலாப்பியங்கம் என்கின்ற காப்பு அடியவர்களெல்லாம் சென்று உங்கள் கைகளினாலே சுவாமி விக்கிரகங்களுக்கு எண்ணெய் சாத்துகின்ற பெரும் பாக்கியத்தோடு கூடியதாகிய தைலாப்பியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வும் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை புனிர்மாணம் செய்திருக்கின்றார்கள் சுனாமி காலத்திலே பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பாசிக்குடா முனை முருகன் ஆலயம் இப்பொழுது புனிர்மாணம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அனைத்து அடியார்களும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையுளை பெற்று மண்ணில் நல்லவண்ணம்பாளர் டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாகினோ பவந்து சமஸ்தன் மங்களான் என்னான் புனிஞ்சுங்களேன் ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்விலே அவர் தனித்து தன் பணியை ஆற்றவில்லை தன்னோடு பலரை இணைத்து கொண்டார் அந்த இணைத்து கொள்ளுகின்ற அந்த அழைப்பை கேட்டவர்கள் மிகவும் ஒதுக்கத்தோடு திறந்த மனதோடு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆற்ற வேண்டும் என்ற அந்த விழிப்போடு அதற்கு செமிமடுத்தார்கள் என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார் ஃபாலோ மீ என்று சொல்லுகின்ற பொழுது என்னை பின் செல்லுங்கள் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்தவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுதலாகும் அவருடைய பாத வடிகளில் நாங்களும் நடப்பது ஆகும் இந்த அழைத்தலை சிலர் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு குருக்கள் துறவியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் அழைப்பு என்ற அந்த பெயரை நாங்கள் வைத்து காலாகாலமாக அந்த அழைப்பு தான் ஒரே ஒரு அழைப்பு என்ற போல எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய நடத்தைகளும் எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைந்திருந்தன அதுவும் ஒரு அழைப்பு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் இயேசுவினாலே அழைக்கப்படுகின்றார்கள் என் பின்னே வா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது தங்களுடைய வலைகளையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சீடர்கள் சீமோன் இவ்வாறு பலவேந்திரர் என்று சொல்லி இவர்கள் இந்த வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்னாலே சென்றார்கள் என்று அதனாலே அவர்களுடைய அந்த மீன் பிடிக்கின்ற அந்த கலையை அந்த தொழிலை அவர்கள் முற்றாக கைவிட்டார்கள் என்பதென்றல்ல அவர்கள் மீன் பிடித்து இருந்தவர்கள் வலைகளை விட்டு விட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள் என்றால் என்ன நாங்கள் நிறைய பார்க்கின்றோம் வலையை விட்டுவிட்டு விட்டுவிட்டு சென்ற இந்த சீமோன் பின்பு இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியாரை குணப்படுத்துகின்றார் அவர்கள் அந்த வலையை விட்டுவிட்டு சென்றார்கள் என்பது அவர்களுடைய மனநிலையை காட்டுகின்றது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பற்றுக்களை அளவுக்கு மீறிய பற்றுக்கள் இருக்கின்ற பொழுது அவை இயேசுக்கு முரணானவையாக மாறுகின்றன செல்வத்திற்கும் கடவுளுக்கும் நாங்கள் பணி செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார் இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அளவுக்கு மீறிய பற்றுக்களை அவை எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருந்தாலும் அவைதான் எங்களுடைய வாழ்க்கை என்று நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய அழைப்பு எங்களுடைய உள்ளங்களிலே எதிரொலிக்க மறுக்கின்றது நாங்கள் எந்த தொழிலை செய்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் இந்த கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் என்பதுதான் அழகான கிறிஸ்தவத்தினுடைய படிப்பினையாகும் ஆகும் போதனை ஒரு சாராருக்கு மட்டுமல்ல அவருடைய போதனையினாலே இந்துக்களோ அல்லது வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களோ கவரப்பட்டார்கள் அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய மனதிலே அவர்கள் இயேசுவினுடைய போதனையினால் கவரப்பட்டு அந்த இயேசுவினுடைய போதனையின்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு நாங்கள் கிறிஸ்தவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டுமென்றால் சிலவற்றை நாங்கள் கைவிட வேண்டும் லெட்டின் கோ என்று சொல்லுவார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிலவற்றை நாங்கள் கைவிடாமல் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுவது அது பொய்யானதாக இருக்கும் கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது எங்களை எங்களை அடிமைப்படுத்துகின்ற அல்லது எங்களுக்கு விடுதலை தர முடியாத அல்லது எங்களை தவறான வழியிலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சில மதிப்பீடுகளை நாங்கள் கைவிட வேண்டும் இது ஒரு உளரீதியான மாற்றமாகும் இது ஒரு மனநிலையிலே ஏற்பட வேண்டிய மாற்றமாகும் நாங்கள் அதைத்தான் செய்தாலும் நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் இந்த தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் இந்த குடும்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய மனநிலையிலே மாற்றங்கள் எழுகின்ற பொழுது விழிப்புணர்வு எழுகின்ற பொழுது சிலவற்றிற்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுக்க நாங்கள் மறுக்க வேண்டும் சிலவற்றை நாங்கள் கைவிட வேண்டும் ஏனென்றால் இது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முரணானவையாக இருக்கின்றது தடையாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு நாங்கள் குதுக்கள் துறவியர்களாக மட்டுமல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது அவருடைய சீடர்களாக இருக்கின்றோம் எல்லோருக்கும் இந்த சீடத்துவம் பொதுவானதாக இருக்கின்றது எல்லோரும் இந்த சீடத்துவத்திலே பங்கு கொள்ள முடியும் நான் ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொருவரும் என்று கேட்போம் நான் கிறிஸ்துவனுடைய ஒரு சீடனாக இருக்கும் நான் ஒரு தமிழனாக இருப்பது போல நான் ஒரு இலங்கை வாழ் மகனாக இருப்பது போல மகளாக இருப்பது போல நாங்கள் ஒரு சமயத்திற்கு ஒரு நாட்டிற்கு ஒரு இனத்திற்கு ஒரு மொழிக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்து என்கின்ற இந்த கடவுளுக்கு நாங்கள் அவருடைய சீடர்களாக இருப்பதிலே பெருமை கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் இறைவனுக்கென்றும் நன்றி கூற வேண்டும் அந்த சீடுத்துவத்தை நாங்கள் என்ன நிலையிலே இருந்தாலும் வாழ முடியும் என்ற அந்த தீர்மானத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஆற்ற இறைவன் எங்களுக்கு அருள் கூறுவாராக ஆமேன் காத்து அன்பின் உறவுகளே இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்களில் ஒருவான அப்துல்லாபின் ஹுதாஃபலில் வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன் அதாவது இந்த அப்துல்லாபின் ஹுதாஃபலி இல்லாவின் அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காபிரி அரசாங்கத்தால் சிறைப்பிடிக்கப்படுகின்றார் ரோம் அரசர்கள் பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்கின்றார்கள் அந்த நேரம் இந்த ரோம் அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா நீ இஸ்லாத்தை விட்டுவிடு உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன் அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள் ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும் ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அலியுல்லாவின் அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார் உடனே அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன் சுகானலா யோசித்து பாருங்கள் அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார் உடனே அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா நீ ஆசையால் மயங்கவில்லை அந்த நேரம் ஹுதாஃபா அலியுல்லாவின் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் இரண்டு சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள் பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் இரண்டு சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள் அந்த சுடுநீரில் போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது ஆனால் அந்த இரண்டு காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது கால்கள் வேறாக பிரிகின்றது அந்த இரண்டு மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலேயே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா நீ இஸ்லாத்தை விட்டுவிட என்றால் உனக்கும் இதே நிலைமைதான் ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள் அரசனே என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம் ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன் உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன் நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்று உனக்கும் இதே நிலம்பிதான் என்று சொல்லிவிடுகின்றான் அந்த சஃபை களைகின்றது அடுநாள் மறுநாள் வருகின்றது அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சஃபை ஒன்று கூடுகின்றது ஆனால் அந்த ஹுதாஃபா அலி அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன் என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும் ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்று கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே ஹுதாஃபா அந்த அரசன் அழைக்கின்றான் ஹுதாஃபர்லியன் அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள் உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான் கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா அலி அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள் தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள் கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள் ஹுதாஃபார் அலி அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது ஹுதாஃபார் அலி அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள் கடுமையாக அழுகின்றார்கள் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கின்றது இதை கண்ட அந்த அரசன் ஏவும் ஆச்சரியப்படுகின்றான் கவலைப்படுகின்றான் உடனே சொல்லி நான் ஹுதாஃபாவை இறக்குங்கள் இறக்குங்கள் ஹுதாஃபா அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள் அழுதுகொண்டே அந்த சபைக்கு முன்னால் வருகின்றார்கள் அந்த நேரம் அந்த அரசன் சேர்க்கின்றான் ஹுதாஃபா நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா என்னுடைய கிறிஸ்தவத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரில்தான் அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள் அரசனே என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்து அல்லாஹ் ரபுல் அலமின் இருக்கின்றானே அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபார் அலி அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான் ஹுதாஃபா என்னுடைய நெற்றியிலே முத்தம் உன்னை விடுதலை செய்கின்றேன் ஹுதாஃபா அலி அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள் ஹுதாஃபார் அலி அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் அன்பின் உறவு நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த அளவு அந்த இரையச்சம் இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன் ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறைச்சம் இருக்கின்றதா நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிரந்தரமான சுவர்க்கம் அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஹுதாஃபா அவர்கள் இன்னும் ஆசைப்பட்டார்கள் எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அதே போன்றும் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மறிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹசல்லாக